சுனாம் தமிழ்நாடு தமிழ் பத்திரிகை தினமலர் சர்ச்சையில் இருப்பது ஃபர்ஸ்ட் வந்து கேட்டன் ஆஃப் தி தமிழ்நாட்டில் வந்து கொரோனா காலத்தில் வந்து வெப்சீரியஸ் அப்படின்னு உள்ள வந்து எல்லாரும் பார்த்து ரொம்ப பிடிச்சதுன்னா அது வந்து ஃபேமிலி மெட்டர் நாங்கள் எல்லாரும் அவ்வளோ ரசிச்சோம் அவ்வளோ இது பண்ணுவோம் ஃபர்ஸ்ட் பார்ட்டும் சரி செகண்ட் பார்ட்டும் சரி மனோஜ் பாஜ்பாய் ஆகட்டும் பங்கஜ் திரிபாதி எல்லாம் நாங்கள் வந்து கொண்டாடுவோம் அவ்வளோ ஒரு கேரக்டர் அவருக்கு ஒரு அப்பா ஒன்று வருவார் அவரும் எங்களுக்கு அவ்வளோ ரொம்ப கஷ்டம் அந்த டேடி கேரக்டர் நீங்கள் வந்து அடுத்து வந்து பண்ணிருக்கீங்க இந்த கதை வந்து ஒரு ஆர்டிஸ்ட் அந்த ஆர்டிஸ்ட் வந்து ஒரு புனிதமான தொழில் அவங்க வாயில் வாங்க அவங்க போய் அவங்கள எப்படி நீங்க கிரிமினலா இந்த ஃபேக் நோட் அடிக்கிற மாதிரி எப்படி யோசிச்சீங்க உங்களுக்கு எப்படி இந்த நாட்டு கிடைச்சது அதாவது இந்த கதை நாங்கள் அஃப்கோர்ஸ் கவுண்டர் ஃபீட்டிங் பத்தி ஒரு கதை எழுதணும்னு சொல்லிட்டு ஒரிஜினலாக டிசைட் பண்ணோம் அதனால கவுண்டர் ஃபீட்டிங் அப்படின்னு நினைச்சிட்டு இப்போ நம்ம கண்ட்ரியில் இருக்கிற கவுண்டர் ஃபீட்டிங் ப்ராப்ளம் கேன்வஸாக வச்சுட்டு ஒரு இது ஒரு ஸ்டோரி இருக்கு ஆனால் இன்னொரு சைட்ல செக்ஷன் ரொம்ப செக்ஷனல் கேரக்டர் ஆனால் ஒரு ஆள் If he wants to make the counter feeding அப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் நாங்கள் என்ன ஸ்டார்ட் பண்ணோம்னா என்ன தேவை அந்த ஆளுக்கு ஃபர்ஸ்ட் அந்த ஆள் ஆர்டிஸ்டாக இருக்கும் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணுது ஏன்னா ரியல் ரியல் லைஃப்ல ஒரு நோட்டை கவுண்டர் ஃபீட் பண்ணணும்னு நினைச்சா கூட நீங்கள் ஆர்டிஸ்டாக இருக்கணும் இல்லை ஒரு ஆர்டிஸ்ட்டை பிடிச்சி தான் பண்ண முடியும் ஃபர்ஸ்ட் அதுக்கு ஆர்டிஸ்ட் தான் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு ப்ளஸ் அங்கேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அங்கேருந்து ஸ்டோரி பில்ட் பண்ணோம் ஸோ த ரைட் கேரக்டர் டு கவுண்டர் ஃபீட் அண்ட் நோட் இஸ் ஆல்வேஸ் அன் ஆர்டிஸ்ட் அங்கேருந்து ஸ்டார்ட் ஆச்சு But more than an artist, I think the character of Sunny is also represents every middle-class person in India. Somebody, especially somebody who's talented like an artist, அவருக்கு வர வேண்டிய அது என்ன சொல்லுவாங்க சக்ஸஸ் ஆட்டும் இல்லை காசு ஆட்டும் இல்லை ஒரு வேல்யூ வரலன்னு ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேஷன் ரொம்ப இதாகும் அதுதான் இந்த ஸ்டோரியில் கூட ஓரளவுக்கு தட் இஸ் த டைரக்ஷன் தட் புஷஸ் இன் த டைரக்ஷன் ஆஃப் கிரைம் ரொம்ப இல்லீகல் கவர்மெண்ட்டில் வந்து ரொம்ப பிடிச்சது எல்லாரும் அந்த மாதிரி நோட் அடிக்க ஆரம்பிச்சோம்னா நம்மளுடைய எக்கானமிக்கே இதாகும் கவர்மெண்ட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க ரிசர்ச் பண்ணிங்களா எப்படி லீகலாக வந்து இதெல்லாம் கேட்டீங்களா அந்த ரிசர்ச் அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது அப்படியே நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லாருமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க பட் ரிசர்ச் பண்ணோம் இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நீங்கள் பார்ப்பீங்க எப்படி நோட் பண்ணுவீங்க எப்படி ஸ்டெப் இருக்கிறது பட் ஒரு ரெஸ்பான்சிபிள் கிரியேட்டர்ஸ் ஆகாக ஒரு டூ ரெண்டு கீ ஸ்டெப்ஸ் வி ஸ்கிப்ட் தட் இஸ் வெரி வெரி ஹார்ட் டு நோ ஹவு டு டூ தோஸ் கீ ஸ்டெப்ஸ் ஸோ இட்ஸ் நாட் கோயிங் டு மேக் கைட் டு மேக் நோட்ஸ் ஆமாம் ஆமாம் எப்படி பண்ணணும் அதனால ஆக்சுவலி நீங்கள் ஷூட் நாங்கள் ஷூட் பண்ணுறச்ச நீங்கள் பார்த்தீங்களா இப்போ இந்த சீன்ஸ் எல்லாம் சொன்ன சீன்ஸ் எல்லாம் பார்த்தீங்களா நோட்டு பிரிண்ட் ஆகிற ப்ராசஸ் பார்ப்பீங்க அது நாங்கள் எதுவும் சிஜியில் பண்ணதாட்டோம் இல்லை ஏதோ சீட் பண்ணதாட்டோம் பண்ணது கிடையாது அந்த ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஒரு ஆறு மாதம் ப்ரீ ப்ரொடக்ஷனில் மொத்தமாக ப்ராக்டிஸ் பண்ணதை இங்கு கலரிங் பேப்பர் எல்லாம் பண்ணி ஷார்ட் எடுக்கச்சு அது ஆக்சுவலாக பிரிண்ட் ஆகிற நோட்டு ஸோ ஒரு டேக்கு பிரிண்ட் ஆகிட்டு ஆன உடனே அந்த ஷார்ட் ஓகே ஆன உடனே உடனே அந்த நோட்டெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் டெஸ்ட்ராய் பண்ணிடணும் எந்த எண்ட் ஆஃப் எவ்ரி டே எல்லா நோட்டும் டெஸ்ட்ராய் பண்ணிட்டு அடுத்தனால ஃப்ரெஷ் காலி பேப்பராக இருக்கும் அந்த மாதிரி அந்த அளவுக்கு கொஞ்சம் செக்யூரிட்டி வச்சுட்டு தான் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் அந்த ப்ராசஸ் கூட ரொம்ப ரியல் ஆக்சுவலி ரியலாகவே ப்ரிண்ட் பண்ணி ரியலாகவே ஷூட் பண்ணணும் சீட்டிங்கே கிடையாது முதல் பாட்டில் சார் அந்த ஹீரோ கேரக்டர் வந்து ஒரு நாட்டுக்காக ஒரு ஃபேமிலி குழந்தை அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப சாக்ரிஃபைஸ் பண்ணணும் இது அப்படியே நேர் கான்ட்ராஸ்டாக உள்ள கேரக்டர் இது வந்து எப்படி சிந்திச்சீங்க ரெண்டு இது ஒரு மாதிரி ஒரு ஒரு வரையில் பார்த்தீங்களன்னா இது ஒரு செட்டயர் செட்டயர் ஆர் ஹியூமன் சைக்கிள் இது வந்து இட்ஸ் நாட் அபவுட் நாட்டுக்காக இட்ஸ் நாட் அபவுட் எனி திங் குட் ஆர் பேட் இட்ஸ் அபவுட் ஹியூமன் சைக்கி இட்ஸ் ரியலி த ஷோ இஸ் அபவுட் மிடில் கிளாஸ் பீப்புள் கி வாட் ஆர் வி கோ த்ரூ ஹவு ஹவு வி ஆர் த பிக்கஸ்ட் மெஜாரிட்டி பட் வி ஆர் த லீஸ்ட் வாட்ஸ் ரெகனைஸ்ட் ஸோ இட் இஸ் ரியலி அபவுட் அபவுட் த ஆங்ஸ்ட் ஆஃப் அ மிடில் கிளாஸ் காய் ஹூஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் But there is no success or opportunities and windows. So he wants to create his own, break the system, figure his own way to success. India is all about jugaad, one word they use, the jugaad. So this is his way to the jugaad to jugaad. I mean, this is all my idea. The Indian small story, angry man character, Amitabh is also one. That's why he was a good person. That's why he was a good person. That's why he was a good person. ஒரு
அதுதான் இந்த கேரக்டர் கூட வந்துட்டு ஒரு லைன் இருக்கு ட்ரெய்லர் வேற பாத்துருக்கீங்க அந்த லைன்ல வந்து சொன்னா நம்ம மிடில் கிளாஸ் நம்ம மிடில் கிளாஸ் கிடையாது மிடில் ஃபிங்கர் கிளாஸ் அப்படின்னு சொல்றாங்க. சோ விஜய் சேவி சார், நீங்க வந்து மும்பைக்காரன் படம் நடிச்சு கிட்டத்தட்ட நாங்க வந்து தமிழ்நாட்டிலே பார்க்க முடியல சென்னையில நீங்க பார்க்க மேல போன தடவை நீங்க தான் இருக்கீங்க இங்கேயும் தான் இருக்கீங்க உங்களுக்கும் நிச்சயமாக இல்ல மும்பைக்குள்ள கனெக்ஷன் எப்படி இருக்கு இங்குள்ள அட்மாஸ்பியர் உங்களோட ஒர்க்கிங் ஸ்டைல் எப்படி இருக்கு? எங்க போனாலும் ஒர்க் பண்ணலாம் ஒன்று தான் சார். அதில் வந்து அதேதான் சார், கார்ட்டூன் எல்லாமே அப்படிதான் சார். எனக்கு மும்பை வந்து எனக்கு சென்னை எனர்ஜியும் மும்பை எனர்ஜி எனக்கு ஒரே மாதிரி தான். இன்னும் கொஞ்சம் நிறைய பேர் வந்து கொஞ்சம் பாப்புலேஷன் அதிகமாக இருக்கலாம் கொஞ்சம் அப்படி இருக்கு. பட் மற்றபடி எனக்கு எனர்ஜியாக ஒரே மாதிரி தான் இருக்கு. ஒர்க் பண்ணுறதும் சரி, எனக்கு எந்த வித்தியாசமும் தெரியல. பேசுகிற மொழி தான் வித்தியாசமாக இருக்க ஒழிய மற்றபடி எனக்கு அது பெரிய டிஃப்ரென்ஸாக தெரியல. ஒர்க் பண்ணுற வரைக்கும் ஒர்க் பண்ண எல்லாருமே வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க. அதில் யாருமே நான் அஞ்சு படம் ஒர்க் பண்ணிட்டேன் வந்து அஞ்சு படத்துலேயும் நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக தான் இருப்பாங்க. ஸோ ஆர்ட்டை பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் உங்களுக்கு அதான வேலை, கதை சொல்கிறதான வேலை. ஸோ அதை எப்படி சொல்கிறோங்கிறது அந்த சுவாரஸ்யம் சொல்ல முயற்சி பண்ணுறதுனால ஸோ எனக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் தெரியல. சேதுபதி படத்தில் ஒரு நல்ல போலீஸாக நல்ல பண்ணீங்க, இந்த படத்தில் நல்ல போலீஸாக கெட்ட போலீஸாக தெரியல. பொதுவாக அந்த மாதிரி ஸ்கிரீன் பிளே இருக்குன்னா ஹீரோ ஒரு 1000 கோடி அடிக்கலாம், கடைசியில் ட்விஸ்ட் என்ன வரும்னா எனக்கு ஒரு 5 கோடி வச்சுக்கோ நீ 5 கோடி வச்சுக்கோ முடிகிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டும் வரும். அப்படிலாம் ஏதாவது இருக்கா எதிர்பார்க்கலாம் சார்? இப்போ நீங்கள் 100 படத்தை பார்த்து என்கிட்ட கதை கேட்குறீங்க சார், நான் என்ன சப்போஸ். அப்புறம் வந்து இது அப்படிப்பட்டது இல்லை சார். இப்போ எங்களுக்கு ராஜன்றிக்கு அவங்க சொன்ன மாதிரி இது வந்து இது ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எடுக்கப்பட்ட படம் தான். இந்த கடலோட்டை பற்றி ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக எடுக்கப்பட்ட படம். அப்புறம் கதையை சொல்லணும்னா முடிச்சுட்டு வாங்க சார், உட்காந்து பேசணும். நம்ம மொத்த கதையை சொல்லிடுறேன் சார். இப்போ ஷோட சொல்லணும் முதல் டைம் ரெண்டு டைரக்ட் கூட ஒப்பிடுங்க எப்படி இருக்கு யாரு இல்லை சார்? எங்கள் புஷ்கர் காயத்தோட ஒப்பிடுங்க சார். ரெண்டு பேரோட வேலை செய்யும் போது இந்த ரெண்டு பேரோட அண்டர்ஸ்டாண்டிங் தான் அங்கே பெரிய விஷயம். இப்போது ஒருத்தட்ட இன்னொருத்தட்ட ஒருத்தர் சொல்லிட்டு இன்னொரு சொல்லணுமான்ற அவசியம் எனக்கு இல்லை. ஸோ யாரோ ஒருத்தர் தான் கோஆர்டினேட் பண்ணுவோம். அதனால அது இப்போ சில சமயம் ஒரு ஷார்ட்ல அவர் எடுத்துட்டு இருக்காருன்னா அவர் ஃப்ரீயா இருந்தார்னா அவர்கிட்ட உட்காந்து பேசுவேன், இவர் ஃப்ரீயா இருந்தா இவர்கிட்ட பேசுவேன். ஸோ அதனால அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ரொம்ப கூட, அதனால அந்த பிரச்சனை இல்லவே இல்லை சார். அவங்க வச்சுக்கலாம் சார், எப்பவுமே எந்த படம் பண்ணாலும் சரி சார், செட்டோட எனர்ஜி டைரக்டர் உள்ளது. ஸோ அது எவ்வளவு தூரம் கம்ஃபர்டபுளா இருக்கு அதை வச்சு தான் எடுக்கிறாங்க. Actually, I don't know how much I can share. Ana nariya things irukku between me and Sethupathi sir. Ana or where the equation is very different. Ana padathula anga sangatham thanagan and Tughlaq darbarla, it's a romantic drag, it's the commercial hero heroine. Ana in the series la it's very different. Like he's sort of someone I really look up to. He's like this boss for me. And over a very relationship. William, when he lost him, Chennai, I want to face him. And then, you know, for the night, super dark, and the way to end up, but over here, it's in the town, like, then when someone got me, you were in there, now, but I'm not going to go. And then, Marie, in the part, in the serial, it's not going to go. Yeah, I really don't know, but I hope it has a good impact. குழந்தைகளோட காம்ப்ரமைஸ்
உங்களுக்கு ஓகேவா நான் கேட்டீங்க இதுல இருக்கான்னு கேட்டீங்க இதுல இருக்கான்னு கேட்டீங்க. So you only have to answer. So I have given lots in the past too many. You are Makkal Selvan, so you be careful. முதல்ல மன இதுல கிடையாது. முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எங்களுடைய எங்களை ஃபேமிலி மாதிரி நீங்கள் பார்த்தீங்க. அப்போ அவங்களே ஒரு இடத்துல இன்ட்ரெஸ்ட் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. முதல்ல ஓட்டிட்டு வந்தோடனே ஏதோ அதுக்கு ஃப்ரீடம் இருக்கிற மாதிரி ஒரு இது இருந்தது. பட் அப்படி இல்லை. இந்த சீரீஸ் இந்த கதை இந்த சில கதைகளை சின்னதாக சொல்ல முடியாது. சில கதைகள் அது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து ஒரு 6 hours தேவைப்படும், 8 hours தேவைப்படும். அதனால அது ஷோவாக வருது, சீரீஸாக வருது. ஸோ அதனால் அப்படி தான். அப்புறம் இந்த மாதிரி பண்ணும்போது அதில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பேன். ஏன்னா மோஸ்ட்லி என் குழந்தைங்களோட நான் பார்க்குற படங்களை தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஸோ ஒரு அதை மீறி அப்படி தான் நடந்ததுன்னா கண்டிப்பாக ஏன் போட்டு தான். ஸோ அப்படி இருந்தது. பட் மற்றபடி இவங்க இது மாதிரி எடுத்த ஃபேமிலி மேன் எடுத்து அவங்க ஃபேமிலியோட பார்க்குற படங்கள்லாம் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தான் அப்படி தான். ஸோ அவங்களுக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஸோ ஹீரோட்டே கட்டி நாங்கள் பீமெண்ட் உங்களோட இப்போ வந்து நீங்க சார் கூட சேர்ந்து தமிழ் சினிமாவில் Sir, I was just today only I was having this conversation. I was saying that, you know, so many actors, filmmakers are coming and working in Hindi. When are you going to take me with you? I said, hold my finger, then you held my hand. Sir, you are not holding my finger, sir. I'm still waiting, sir. Please, sir. Which remake I would like to do? Vijay sir? Sir, I will not. I know which to do, which not to do. Yes, no. He throws stones at me saying, get out. I will follow, sir, wherever he thinks. ஷோ சக்ஸஸ் ஆகலையான்னு எனக்கு தெரிஞ்சது ஓடிடி இந்த பிளாட்ஃபார்மில் நம்மளுக்கு பப்ளிக்லேயே தெரிஞ்சுக்கிடாங்க. மோஸ்ட்லி இது ஆன்லைன்னால ஆன்லைனில் வர ஷோனால ஆன்லைனில் சோஷியல் மீடியாவில் நம்ம தெரிஞ்சுக்கிடும். இப்போ உங்கள் ஒப்பீனியன்ல உங்கள் ஃபேமிலி மேலே ஹிட்டா ஈரியா அதை நீங்கள் நினச்சிக்கலன்னா அந்த வர பஸ்ஸில் அதுக்கு வர ரேட்டிங்ஸில் ஜனங்க பேசுறது ரிவ்யூஸ் ப்ளஸ் எங்களுக்கு சோஷியல் மீடியா எவ்வளோ பேர் அதை பற்றி பேசுகிறாங்க எவ்வளோ மீன்ஸ் தெரிஞ்சுக்கிறோம். நம்மளுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு கிளியர் கட் நம்பர் இருக்காது. 100 crore இது 100 crore பண்ணிச்சு அது 100 crore பண்ணிச்சுங்கிற மாதிரி ஒரு கம்பேரிசன் இருக்காது. ஆனால் இது எல்லாருக்கும் பிடிச்சதா கொஞ்சம் பேர் பிடிச்சதா எவ்வளோ பேர் பார்த்தாங்க அந்த ஒரு ஐடியா வந்துடும். நம்பர்ஸ் தெரியவே தெரியாது பட் ஐடியா மட்டும் வந்துடும். ஃபேமிலி மாதிரி எங்களுக்கு ஐடியா வந்துருச்சு எவ்வளோ வைடா போச்சு எங்களுக்கு ஐடியா. ஏன்னா நான் வெளியே ரோட்டில் போயிட்டு இருந்தால் நிறைய பேர் ஃபேமிலி மேன் அப்படின்ட்டு சொல்லுறவங்க இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு எவ்வளவோ பேர் அதை பார்த்துருக்காங்க இல்லை அட்லீஸ்ட் கேள்விப்பட்டிருக்காங்க அதை பற்றி இதை நல்லா இருக்குது அந்த ஒரு ஒப்பீனியன் இருக்குது மேபி பார்க்கலையோ பார்க்க போகிறோம் அந்த மாதிரி. ஸோ அப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். நார்த் ஈஸ்ட் நான் எப்போ பார்க்க போகிறோம் இதோட பார்க்கும் இப்போ கொஞ்சம் வருஷத்துல வந்து we wrote it like that. We know that where the story is going to go. It's not part 2 or part 3, the length of the story. This is a very short cinema. நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டு எடுக்கணும் நம்ம ஃபிலிம் காலையில் எந்த நைட் வரைக்கும் என்ன அதில் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் அப்புறம் ரிலீஸு அப்புறம் வந்து அதோடைய வருமானம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுக்க முடியாது தமிழ் சினிமா. ஆனால் சில இடத்துல சில ஸ்டேட்ல இருக்கணும் பாய் கார்ட் சினிமா அப்படின்னு அப்புறம் அந்த இந்த படத்தை பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் இந்தியாவில் வந்து இந்த சைடு சார் எப்பயுமே இந்த ஒரு ஒரு ஆக்ஷனுக்கு அகேன்ஸ்டான இன்னொரு ரியாக்ஷன் வந்து எப்பயுமே நடக்கும் சார். இதுக்குன்னு இல்லை சார், எல்லா சமயம் வரதான் சார்.
புதுசா வரும்போது ஒரு ஒரு பயம் இருக்கலாம், என்ன பண்றதுன்னு தெரியாம இருக்கலாம். இப்ப அது வந்து பழக்கம் ஆயிடுச்சு, அது பழக்கமான சில விஷயத்து மேல பெருசா இருக்காது. அப்புறம் ஆடியன்ஸ் அவங்க யாருன்னு தெரிஞ்சிடும், பேசுறோம் பாய்காட் பண்ணுவோம் இன்டென்ஷன் என்ன அவங்க யாருன்னு தெரிஞ்சிருக்கும். ஸோ கொஞ்ச நாளுக்கு மேல அதுக்கு பெரிய ரெஸ்பெக்ட் இருக்குமா தெரியாது. இதுக்கு இந்த மாதிரியான நெகட்டிவ் வந்து எப்பயுமே எல்லா காலகட்டத்திலும் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம செய்ய வேண்டியதுக்கும் நான் வெளிப்பட்டு செஞ்சுட்டு போகிறது பெட்டர் வழி, அந்த எனர்ஜிக்கு நிறைய ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் அதோட பெட்டர் எனர்ஜி. Sir, my name is Shahid, sir. You please call me Shahid. Heroes, sir. Tamil word. Sir, there are five heroes in this show, sir. Five. Sure. அவரும் ரெண்டு பேருக்கும் அவ்வளவு இது இல்ல, பேச்சுவார்த்தை இல்ல. அவர்கிட்ட ஏதாவது சந்திக்கணும். தமிழ் ஃபுட் சம்திங்